ஹலோ விவஸ், வணக்கம். மறைந்த மாணவி ஸ்ரீமதி அவர்களின் இறப்பில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சில விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேலேருந்து மூணாவது மாடிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஜெலாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு வீடியோ வந்துட்டு இப்போ வந்து வெளிவந்திருக்குது, சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்துட்டு பரவி வந்துட்டுருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியுடைய தாளாளர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருடைய மகன் வயசு வந்து 20 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்துட்டு நைட்டு 10:30 மேலே மாணவி இறந்தாங்க பார்த்தீங்களா. அன்றைக்கு நைட்டு 10:30 வந்து ஸ்கூல் உள்ளே போனதாகவும் அதுக்கப்புறம் வெளியே வந்ததாகவும் வந்துட்டு ஃபோட்டேஜில் காமிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, விசாரணையும் போது தான் தெரியும். இது வந்து மற்ற டிவி சேனல்லையோ எதுலேயுமே வந்துட்டு சரியாக வந்து இதை காட்டப்படலை. நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன யூடியூபர்ஸ் அப்படி இருக்கிறவங்க தான் இதை வந்து கொஞ்சம் தெளிவாக காமிச்சிட்டு வராங்க. நீங்களும் அந்த வீடியோவை நான் இப்போ வெளியிட்டிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளில் ஒருத்தி, நம்ம கூட நம்ம பொண்ணாக இருக்கட்டும், நம்ம தங்கச்சியாக இருக்கட்டும், நம்ம அக்காவாக இருக்கட்டும், யாருக்குன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாக்கா நம்மளுக்கு எவ்வளோ பதறமோ அந்த பதட்டத்தில் தான் நான் இப்போ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்த வீடியோ வாட்ச் சொல்ற ஆமாப்பா, இது சக்தி ஸ்கூல்ல நடந்ததா? யார் தெரியுமா, அந்த ஸ்கூல் ஓனர் இருக்காங்களே, அவங்களோட பையனா நைட்டு 10:30 அந்த பொண்ணு டெத் ஆன நைட்டுன்னு சொன்னாங்களே, அன்னைக்கு நைட்டு 10:30 வந்தா அந்த ஸ்கூலுக்குள்ள போயிருக்கானா, வெளியே வந்திருக்கானா, அந்த கேமராலாம் பார்த்துட்டு மாஸ்க்லாம் கரெக்டாக போட்டுட்டு வரானா, அதுக்கப்புறம் அந்த அந்த ஆஃபீஸ் ரூமெல்லாம் போட்டு உடைச்சாங்களா? நாங்கள் எல்லாம் நானும் கரிஷ்மாவும் போயிருந்தோங்க அந்த போராட்டத்துக்கு. ஆஃபீஸ் ரூம்லாம் போட்டு உடைச்சப்ப அங்கே அந்த ஓனரோட ஐடி கார்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓனரோட ரூமில் வந்து அந்த பொண்ணு வச்சிருந்த பூலாம் இருந்துச்சான், மல்லிகைப்பூ அந்த மாதிரி பூலாம் இருந்துச்சான் நிறையா. அதுக்கப்புறம் காண்டம் வந்து பிளட்டோடு இருந்துச்சான்ப்பா, அதான் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ்லாம் வந்து டிவியில் போடவே இல்லை, நாம ஃபோனில் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. அதான் காசு கொடுத்து எல்லாம் மறைச்சிட்டாங்க டிவியில் போடக்கூடாதுன்ட்டு. எல்லாருமே போலீஸ் தானே இல்லவங்கன்னு டிவியில் சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் ஃபோனில் தான் என்ன என்ன விஷயம் நடந்துச்சு எல்லாமே கிளியராக தெரியுது.